டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இந்த கேள்வி ஜெனரலா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே இருக்க ஒரு கேள்வி தான். புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கேள்வி காமனான கேள்வி. அதுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பூசன். இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வரீங்கன்னா இந்த சேனல்ல பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் நிறைய ஷேர் பண்ணப்படும். கூடவே உங்க வாழ்க்கைக்கு உபயோகப்படுற மாதிரியான இன்னும் பல தகவல்கள் வீடியோவா வெளியிடப்படும். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எடுத்துக்கோங்க. HDFC பேங்கோ இல்ல ஹீரோ ஹோண்டா கம்பெனியோ, இந்த மாதிரியான கம்பெனி எல்லாம் அவங்களோட பங்குகளை பப்ளிக்கு விற்கிறாங்க. நீங்க அந்த கம்பெனியோட ஒரு பங்கை வாங்கலாம், அதாவது அந்த கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கி அதுக்கு நீங்க ஓனர்ஷிப் கொண்டாடலாம். இதுதான் ஷேர்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஜென்ரலா நடக்கும் பாத்தீங்கன்னா, பிரைவேட்டா இருக்க கம்பெனிஸ் அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும் போது பப்ளிக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க, இல்ல IPO சொல்லுவாங்க. அப்போ பப்ளிக்ஸ் எல்லாம் அந்த ஷேரை வாங்கி அவங்க அவங்களுக்கான ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணி அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்ல பிசினஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணிப்பாங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கம்பெனிக்கான ஓனர்ஷிப்பை நீங்க வாங்கிக்கிறீங்க, ஒரு பகுதியை நீங்க ஓன் பண்ற மாதிரி அர்த்தம். இதுதான் ஷேர்ஸ். ஷேர்ஸோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். 1993 இன்போசிஸ்ன்ற கம்பெனில நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு 2.5 கோடிக்கும் மேல. இதே மாதிரி 2000 ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறது 55,000 ரூபாய் வித்துட்டு இருந்தது. அந்த பைக் வாங்குறதுக்கு பதிலா அந்த கம்பெனியோட ஷேர் ஈச்சர் மோட்டரோட ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேல மதிப்பா இருக்கு. வெறும் 10,000 ரூபாய் கொண்டு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கு. அதனால தான் ஈக்விட்டி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட். இந்த மாதிரியான 10,000 ரூபாய் போட்டு பல கோடியான ஸ்டோரிஸை நிறைய வாட்டி மீடியாலையும் நியூஸ்லயும் பப்ளிஷ் பண்ணி இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேசினேஷன் உருவாகி ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியா கண்டிப்பா வரும். ஆனா அதை ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து யோசிச்சு பார்ப்போம். 1993 10,000 ரூபான்றது இன்னைய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேல ஒரு சராசரி இன்ஃபிளேஷன் அப்படின்ற அசம்ஷன்ல போனா கூட, அன்னைக்கு 10,000 ரூபான்றது இன்னைக்கு 80,000 ரூபாய்க்கு மேல. 80,000 ரூபாய் கொண்டு போய் ஒரே ஒரு கம்பெனி, அதுவும் அன்னைக்கு பேரே தெரியாத அந்த கம்பெனில யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா? இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த 10,000 ரூபான்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்போசிஸ்ல இருக்க ப்ரொமோட்டர்ஸ தவிர யாரும் 10,000 ரூபாய்க்கு மேல அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி 2000 ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எனக்கு பைக் தேவை, பைக் மட்டும் தான் என்னால வாங்க முடியும், அதை வாங்காம இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. சொல்ல போனா அது எல்லாமே வெறும் இமேஜினரி ஸ்டோரிஸா மட்டுமே தான் இருக்க முடியும். ஏன்னா ஹைன்சைட்ன்றது பர்ஃபெக்டா நம்மளால கிளியரா பின்னாடி என்ன நடந்ததுன்றதை பார்த்து இன்னைக்கு பேச முடியுமே தவிர, இன்னைக்கு நான் இதை வாங்கினேன்னா கண்டிப்பா 20 வருஷம் கழிச்சு இது இந்த ரேட்ல இருக்கும் யாராலையுமே கான்பிடென்டா சொல்ல முடியாது. அதுவும் பர்டிகுலரா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துல அதை யாராலையுமே சொல்ல முடியாது. ஜென்ரலாவே ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, 200 ரூபாய் இன்னைக்கு அதோட பிரைஸ். அந்த ஸ்டாக் நல்லா ஏறி 300 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல 200 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் 300 ரூபாய் ஆயிடுச்சு, அப்படின்னா 50% லாபம். இந்த பாயிண்ட்ல அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்குவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்டாக்கை கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப அதிகமான பிரைஸ்ல இருக்கு. இதுதான் ஆங்கர் பயஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பிரைஸ்ல அவங்க வாங்கினதுனால அந்த பிரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், இல்ல அதை விட கீழே போனாதான் வாங்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை கீழே போனா வாங்கும் யோசிப்போம். 200 ரூபாய்க்கு இருக்க ஸ்டாக் இப்போ 100 ரூபாய் ஆயிடுச்சு, விழுந்து 50% விழுந்து 100 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல நம்ம வாங்குவோமான்னு கேட்டா இந்த பாயிண்ட்லயும் வாங்க மாட்டோம். 50% விழுந்துருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் கிடையாது, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பவும் வாங்க மாட்டோம். மேல போனாலும் வாங்க மாட்டோம், கீழே போனாலும் வாங்க மாட்டோம். அந்த ஸ்டாக் நம்ம அப்ப எப்பதான் வாங்குவோம்? சோ வாங்கி வச்ச ஸ்டாக் அதுவா மேஜிக் பண்ணி நம்மளுக்கு 10 மடங்கு ஆகணும்னு ஆசைப்படுவோம், அதுலயும் 5,000 ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அது 10 மடங்கு ஆயிடுது, அப்ப என்ன ஆகும்? 50,000 ரூபாய் தான் ஆகிருக்கும். ஸ்டாக்ல இந்த மேஜிக் ஸ்டோரிஸ் எல்லாம் கேக்குறோம்ல, அந்த ஸ்டோரி நம்மளுக்கு நிஜமாகணும்ன்றத அவாய்ட் பண்றதும் நம்மளே தான். நம்மளோட மைண்டும் நம்மளோட சைக்காலஜியுமே அதை நம்மளை அச்சீவ் பண்ண விடாம தடுத்துரும். சரி, அப்ப நான் என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுப்போம். இப்போ ஸ்டாக்னா ஒரு பங்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து
ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்கல்ல, இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ரகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெறும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்ச ஒரு பேஸ்கெட்டை தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்களோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 8 hours 9 hours எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதோட பினான்சியல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இதை வாங்கலாமா விற்கலாமா, நியூஸ் எப்படி போயிட்டு இருக்குன்றதை ரிசர்ச் பண்ணி, அது மட்டும் தான் அவங்களோட முழு நேர வேலை. அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட் ரிசர்ச், அந்த வேலையெல்லாம் அவரே பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சு உங்களுக்கு செல் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். இங்க உங்களுக்கு டைவர்சிபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஒரே ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, எ பாஸ்கெட் ஆஃப் மல்டிபிள் ஸ்டாக்ஸ். ஸோ உங்களோட ரிஸ்க் கம்ப்ளீட்டா டைவர்சிஃபை ஆயிருக்கு. ஏதோ ஒரு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். அடுத்து நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள், 200 rupees வாங்கின ஸ்டாக் 300 rupees ஆனாலும் நம்ம திருப்பி வாங்க மாட்டோம், 100 rupees ஆனாலும் நம்ம திருப்பி வாங்க மாட்டோம். ஏற்றத்திலயும் வாங்கறதில்ல, இறக்கத்திலயும் வாங்கறதில்ல. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கு. மாசம் மாசம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களால முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவீங்க. இங்க பிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்பவுமே கீழே விழுந்திருக்காது, இல்ல ரொம்பவுமே மேல போயிருக்காது. சைக்கலாஜிக்கலி அதை வித்ரா பண்ணும் அப்படின்ற ஒரு அர்ஜி இருக்குல்ல, அது கம்மியா இருக்கும். அதனால நீங்க ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அதோட பிரைஸையும் ஆவரேஜா வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு அந்த டிசிப்ளின், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினும் இல்ல ஹை லோ இந்த பாயிண்ட் இந்த வாலடிலிட்டி எல்லாம் பார்த்து பதறாம கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஒரு வெஹிக்கலா இருக்கும். அதுக்காக நீங்க ஸ்டாக்ஸே வாங்கக்கூடாதுன்றது என்னோட ஆர்குமெண்ட் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கவும் கத்துக்கவும் அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி அதை பத்தின ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பை பண்ணலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் சுப்பீரியரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கே தவிர ஸ்டாக்ஸ் சுப்பீரியரா பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. நமக்கு ஸ்டாக் பிக்கிங் வருமா வராதான்றத டைம் தான் பதில் சொல்லணும். இப்ப நான் வாங்கி வச்சிருக்க ஹோல்டிங்ஸ் படி என்னோட ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் வந்து 7-10% இந்த ரேஞ்சில தான் இப்போதைக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லிட்டு இருக்கேன், 35% இருந்து 40% வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில சுத்திட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினும் இல்ல கன்சிஸ்டன்சியும் இல்ல வாலடிலிட்டியை பார்த்து பயப்படாத ஒரு நேச்சரையும் கொடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லுவேன். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் மோர் ஆஃப் அ த்ரில் அண்ட் கிக். நிறைய பேர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுக்காக தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள இருக்காங்க. ஏன்னா அங்க யூ ஆர் இன் தி டிரைவர் சீட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கார் வச்சிருக்கீங்க, நீங்க ஓட்டலாம் இல்லைனா டிரைவர் போட்டு ஓட்டலாம். காரை ஓட்டுறதுல த்ரில்லும் கிக்கும் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃபீல் பண்றவங்களுக்கு கார் ஓட்ட தான் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரியான பீப்புள் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. டிரைவரை போட்டு ஓட்டுறவங்களும் இருப்பாங்க. தலைவலி இல்லாம நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தா போதும், எனக்கு இந்த த்ரில்லு கிக் எல்லாம் தேவையில்லை, யாரோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டோம், அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, அவங்களோட வேலையா அதுதான், அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிடன்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவ்வளவு நேரம் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும்ன்ற ஐடியா நிறைய பேருக்கு இருந்திருக்காது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி மக்களே.